தமிழ்நாடு முழுவதுமாக இன்னைக்கு முழு கடை அடைப்பு போராட்டம் நடந்திருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையானவர்களுக்கு நம்முடைய நதிநீர் உயிர் பிரச்சனையாக இருக்கின்ற காவிரி நதிநீர் குறித்து மிகுந்த அழுத்தம் கொடுத்து உச்சநீதிமன்றத்திலே கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு, காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீரை முறைப்படுத்தும் குழு, இந்த இரண்டும் அமைத்தாக வேண்டும் என்ற அந்த ஒரே குரலில் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் அம்மாவுடைய அரசால் எடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். அனைத்து கட்சி கூட்டம், சட்டமன்றத்தில் தீர்மானம், முதலமைச்சர் அவ்வப்போது ஆலோசனை செய்து உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன கருத்துக்கள் வைக்கப்படலாம் என்கின்ற அந்த அறிவுரை ஏற்கப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து அழுத்தம் திருத்தமாக நம்முடைய கருத்துக்களை நாம் ஒரே நோக்கம் என்பது அந்த மேலாண்மை வரை நீரை முறைப்படுத்திக் குழுவும் அமைத்தாக வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த குரல். எனவேதான் நம்முடைய பாராளுமன்றத்தில் கூட இதுவரை எந்த ஒரு கட்சியும் ஆட்சியும் அழுத்தம் கொடுக்காத வகையில் நாம் மிகுந்த அழுத்தம் காரணமாக பாராளுமன்றம் ஆரம்பித்த நாளிலிருந்து இந்நாள் வரை பாராளுமன்றமே முடக்கப்பட்டது, நாடாளுமன்ற மேலவை முடக்கப்பட்டது, எந்த ஒரு ப்ரொசீடிங்ஸ் அதாவது ஒரு அலுவல் கூட நடைபெறவில்லை என்பதுதான் வரலாற்று உண்மை. எனவே நம்முடைய உரிமைகளை முழுமையான அளவுக்கு காப்போம், அதை காப்பதற்கான நடவடிக்கை தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகின்றது, தமிழ்நாட்டு மக்கள் நன்கு உணர்வார்கள். உச்சநீதிமன்றத்திலே கூட இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றம் நிறைவே கொடுத்த பிறகு அதை அமுல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் மத்திய அரசுக்கு உண்டு. என்ன, இதை அமுல்படுத்தாத ஒரு அநீதியை நாம் கண்டிக்கின்ற வகையில், மத்திய அரசை கண்டிக்கின்ற வகையில் ஒரு உண்ணா நோன்பு மாண்புமிகு அம்மாவுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் சென்னையிலே முதலமைச்சரும் கூட துணை முதலமைச்சரும் கூட 9 மணி நேரம் கலந்து கொண்டு மொத்தம் தமிழ்நாட்டில் 34 இடங்களில் நடந்து 15 லட்சம் பேர் மேலே கலந்து கொண்டார்கள். எனவே என்ன வகையான ஜனநாயக ரீதியில் அனுமதிக்கப்பட்ட அந்த போராட்டங்கள் எல்லாம் முழுமையளவிற்கு அதிலே வந்து நாம் வந்து உரிமை நிலைநாட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அந்த நிலைப்பாடை அந்த வெற்றி பெற வேண்டும், இந்த மேலாண்மை வாரியமும் அதே போன்று நீரை முறைப்படுத்தும் குழு அமைத்தாக வேண்டும் என்ற வகையிலே அழுத்தம் கொடுத்து தொடர்ந்து குரல் கொடுத்து அது அமையும் முறை ஓயாது உறங்காது என்கின்ற வகையில் இன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் நிலைமை இப்படி இருக்க இதிலே வந்து ஒரு அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தோடு நம்முடைய உணர்வை தெரிவிக்கின்ற வகையிலே வந்து நாம் ஜனநாயக ரீதியாக அனுமதிக்கப்பட்ட போராட்டங்களுக்கு நிச்சயமாக நாம் வந்து அதற்கு ஆதரவு தருவோம், அதிலே வந்து எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதற்கு வந்து உண்ணா நோன்புகள் அதே போன்று ஒரு இடத்துல வந்து அனுமதி கேட்டு அங்கே ஆர்ப்பாட்டம் செய்வது, அதே போன்று பல்வேறு வகையான பொதுக்கூட்டங்கள் நடத்துவது, இது போன்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு சட்டத்துக்கு புறம்பாக மக்களுக்கு இயல்பு வாழ்க்கை, ஒரு அவசரத்துக்கு வந்து சாலையிலே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத ஒரு நிலைக்கு முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் சாலையிலே வந்து மறியல் செய்து கற்களை வீசுவது, பொது சொத்துக்களான அரசு பேருந்துகளை நாசப்படுத்துவது, அதே போன்று கல்லெறி சம்பவங்கள் போன்றவை எல்லாம் இன்றைக்கு திமுக செய்கிறது என்று சொன்னால் அவருடைய உள்நோக்கம் தெளிவாக புரிகின்றது. சட்டமன்றத்திலே வந்து ஒரு கலவரம் ஏற்படுத்தி அதன் மூலம் எப்படியாவது 356 அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி 356 அம்மாவுடைய அரசு மீது புரோகித்து ஆட்சியை கலைத்து விடலாம் என்கின்ற அந்த ஒரு செயல் திட்டத்தை செயல் தலைவர் அதை நிறைவேற்ற
முழுமையான அளவுக்கு முயற்சி செய்தார். எனவே அது முழுமையான அளவுக்கு வந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்றம் ஒருமித்த கருத்தோடு ஒன்றாக இருந்தது காரணமாக அந்த சதி முறியடிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா அதன் பிறகு வேறு எந்தெந்த வகையிலெல்லாம் அம்மாவுடைய அரசுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தி அதே போல் பல்வேறு வகையிலெல்லாம் கூட முயற்சி செய்தார். அதனால் அவர்கள் முயற்சி செய்து கடைசியில் ஒன்றுமே முடியவில்லை. எனவே இன்றைக்கு இந்த ஆயுதத்தை இன்றைக்கு எடுத்துக்கொண்டு அதுவும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற இந்த ஆயுதம், உச்சநீதிமன்றம் நாம் வந்து மனு போடும்போதே சொல்லியிருக்கின்றோம், இது வந்து ஆரம்ப கட்ட நிலையிலே மத்திய அரசு மனுவை ஏற்கக்கூடாது, கண்டெம்ட், இது வந்து ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம், மத்திய அரசு அமைக்காதது. எனவே இதற்கு அந்த கேபினெட் செக்ரட்டரியும் அதே போன்று நம்முடைய நீர்வளத்துறை செயலாளர்கள் தான் இதை வந்து அமுல்படுத்த வேண்டியவர்கள். எனவே அவர்கள் அவமதித்து விட்டார்கள் கோர்ட்டை. அதே அவமதிப்பு வழக்கு அவர்களுமே தொடுத்திருக்கின்றனர். அதே போன்று உச்சநீதிமன்றம் கூட அன்றைக்கு மத்திய அரசு 3 மாதம் 16ஆம் தேதி கொடுத்த தீர்ப்புக்கு மறுநாள் போட்டிருக்கணும் அவங்க வந்து, ஆனால் அது போடவில்லைன்னு சொல்லி அதுவே எங்களுடைய அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம், கோர்ட்லையும் தெளிவாக சொல்லியிருக்கோம். இவங்க கிளாரிஃபிகேஷன் கேட்டால் கூட 17ஆம் தேதி கேட்டிருக்கலாம், ஆனால் 17ஆம் தேதி கேட்காமல் 6 வாரம் கழிச்சு இவங்க வந்து கேட்டிருக்காங்கன்னா காலந்தாழ்த்து செயல்ன்றதே ஒரு அநீதியான செயல், ஏற்க முடியாதுன்றதான் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். சொல்ல ஒரே நிமிஷம் நான் ப்ரீஃப் பண்ணிடுறேன். அப்படி வந்து அதே போல் வந்து அபினிஷோ ஆரம்ப கட்டத்திலே இது வந்து எந்த நிலையிலும் நாம் வந்து ஏற்கக்கூடாது என்று தான் எங்களுடைய வாதம். நம்ம உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட தலைமை நீதிபதி கூட கருத்து சொன்னார்கள், தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய அந்த தண்ணீர் என்பது நிச்சயமாக தரப்படும் என்கின்ற அந்த கருத்து சொல்லி நமக்கு வந்து அதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக ஒரு பாசிட்டிவ் சிக்னலாகத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே 9ஆம் தேதி வருகின்றது. எனவே ஒரு நல்ல ஒரு நியாயம் அழுத்தமான வாதங்கள் எல்லாம் நாம் வைத்திருக்கின்றக்காக தான் நம் பக்கம் நியாயங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு நிச்சயமாக அந்த நியாயம் கிடைக்கின்ற நம்பிக்கையிலே இருந்தாலும் அறவழி போராட்டம் ஜனநாயக ரீதியில் அனுமதிக்கப்பட்ட போராட்டங்களை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு கல்லறி சம்பவங்கள் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காமராஜர் சாலையில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போக்குவரத்து, ஒரு 108 ஆம்புலன்ஸ் பத்திரிகைக்காரன் கூட அடி, அவங்க வந்து கல் விசந்தில் எல்லாருமேலையும் அடி, போலீஸ் அடி, ஏடிஎஸ்பி குமார் என்ற அவரும் அடிபட்டு கல்லறிதில் அவரும் அடிபட்டிருக்காரு. அதே போல் வந்து பல இடங்களில் வந்து கல்வீச்சு சம்பவங்கள், கண்ணாடிகளெல்லாம் பஸ் கண்ணாடிகளெல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது எப்படி ஒரு சட்ட ஒழுங்கு பாதிக்கின்ற விஷயத்தை எப்படி வந்து அரசு அனுமதிக்க முடியும்? எனவே சட்ட இன்றைக்கு வந்து ஒரு நாகரிகம் வந்து இன்றைக்கு வளர்ந்து விட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு வந்து ஆதிகால மனிதர்கள் போல், அதாவது ஸ்டோன் ஏஜ் என்று சொல்வார்கள், ஸ்டோன் ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்லை தான் வந்து ஆயுதமாக எடுத்து வீசுவாங்க. ஸோ அந்த ஸ்டோன் ஏஜுக்கு வந்து இன்றைக்கு வந்து திமுக திரும்பிவிட்டதா கல்லறிகின்ற காலத்திற்கு? எனவே இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயகத்தில் வந்து அனுமதிக்கப்பட்ட செயலாக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அனுமதிக்கப்பட்ட இடங்களில் வந்து எவ்வளோ இடங்கள் இருக்குது, ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் நடத்தலாம், இதில் வந்து யாருக்கும் மாறுபட்ட கருத்து என்பது கிடையாது. எனவே போராடுகின்றவர்கள் உணர்வு தான் எங்களுடைய உணர்வு, ஆனால் அந்த போராட்டம் என்பது அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதாக இருக்கக்கூடாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம், 1.5 கோடி தொண்டர்கள் கொண்டிருக்க இயக்கம், அதனுடைய தனித்தன்மை என்றைக்கும் வந்து இழக்காது. ஏன்னா இல்லை ஒரே குரல்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து நம்ம கூட்டி ஒருமித்த கருத்து ஏற்படுத்தணும், சட்டமன்றத்தை கூட்டி ஒருமித்த கருத்து ஏற்படுத்தணும், அந்த மாதிரி ஒருமித்த கருத்துக்கள் வந்து ஏற்படுகின்ற சூழ்நிலைக்கு ஆலோசனை சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய இயக்கம், அந்த இயக்கமும் மக்களுடைய அந்த உணர்வு இணைத்துக்கணும் இல்லையா, அதை இணைத்துக் கொள்கின்ற வகையில் தான் இன்றைக்கும் ஜனநாயக வழியில் அனுமதிக்க அந்த உண்ணா நோன்பு 9 மணி நேரம் இருந்தோம். டிஎம்கே மாதிரி திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலினாருடைய தந்தை திமுக தலைவர் கருணாநிதி இருந்து போல் 4 மணி நேரம் உண்ணாவிரதம் வந்துட்டு நாங்கள் முடிச்சிக்கல, 9 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தோம், எங்களோடு சேர்ந்து நீங்களும் தான் உண்ணாவிரதம் இருந்தீங்க. மத்திய அரசை பொறுத்தவரை அவர்கள் வந்து இப்போ வந்து ஒரு டைரக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டில் அதை நிறைவேற்றக்கூடிய கட்டத்தில் அவங்க வந்து இருக்கிறாங்க. இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வந்து அவங்க
உங்களுடைய பொறுப்பது. எனவே அவர்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாம் எங்கே எடுத்து சொல்லுவோம் அந்த விஷயத்தை? திருப்பி நம்ம உச்சநீதிமன்றம் தான் சொல்லுவோம். உச்சநீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டிருக்கோம். ஸோ அந்த பெட்டிஷன் தான் அவங்க வந்து 3 மாதம் டைம் கொடுத்து கொடுக்க முடியாது சொல்லியாச்சு. ஸோ இது ஆரம்ப கட்டத்திலே இது எதிர்க்கணும். இருந்தாலும் அனுமதிச்சிட்டாங்க. 9ஆம் தேதி அதனுடைய விசாரணை வருகின்றது. ஏன்னா 9ஆம் தேதி விசாரித்து அந்த அடிப்படையில் வந்து நம்முடைய நியாயங்கள் நிலைநாட்டப்படும். நம்முடைய நமக்கு தேவையான அந்த தண்ணீர், அதே போன்று மேலாண்மை வாரியம், அதே போல் நீரை முறைப்படுத்தும் குழு நிச்சயமாக உச்சநீதிமன்றம் அமைக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பில் வந்து எல்லாத்தையும் உள்ளடக்கிய தான் ஸ்கீமு. அதாவது வந்து மேலாண்மை வாரியம், நீரை முறைப்படுத்தும் குழு, வாட்டர் ஷேரிங்கு, மானிட்டரிங்கு, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸு, எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்து இதெல்லாம் அடங்கியது தான் ஸ்கீம். அதனால் வந்து அதையும் இதையும் பிடிக்க முடியாது. சார், இப்போது இருக்கக்கூடிய அதிமுக அரசு இருக்கும் வரை காவேரி மேலாண்மை வாரியமோ இல்லை காவேரி விவகாரத்தில் உரிய தீர்வு கிடைக்காதுன்னு பரவலான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. யார் சொன்னது? எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க, விவசாய சங்கங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்க. எதிர்கட்சினா அதே சமயத்தில் அதுதான் சொல்கிறேன். ஒரே கட்சி இல்லை, ஒரே கட்சியில் சார், விவசாயிகளும் விவசாயிகளுக்கு தெரியும், விவசாய சங்கங்களுக்கும் தெரியும். ஏன் அவர் மிஸ்டர் ரங்கநாதன் தஞ்சாவூரில் நீங்கள் எல்லாம் போய் பேட்டி கேளுங்க, காவேரிக்கு யார் துரோகம் பண்ணோன்னா ஒரே ஒரு சொல்லுவாங்க, டிஎம்கே தான். யார் சிஎம் அப்படின்னா திமுக தலைவர் கருணாநிதி தான் சொல்லுவாங்க. குழந்தை கூட சொல்லலாம் இதை. ஸோ இப்படி வந்து ஒட்டுமொத்தமாக வந்து எல்லா கச்சத்தீவுலேருந்து காவிரி நதி நீர்லேருந்து அதே போல் வந்து முல்லை பெரியாறுலேருந்து மற்ற எல்லா ஜீவாதார உரிமை நம்முடைய உரிமையெல்லாம் தார பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே தெரியாதவங்க மாதிரி இன்றைக்கி வந்து நடிக்கிறது என்பது நிச்சயமாக வந்து பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டியிலும் ஆட்டுகின்ற கதை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறது. அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதாவது வந்து அன்றைக்கு சர்க்காரியா கமிஷன் 74ஆம் ஆண்டு அன்றைக்கு அன்றைக்கு சர்க்காரியா கமிஷன் தம்மீது வழக்கு பாய்ந்து விடும், ஊழல் குற்றச்சாட்டுக்காக தம்மை தூக்கி ஜெயிலே உள்ளே தள்ளிவிடுவார்கள், சிறையிலே உள்ளே தள்ளிவிடுவார்கள். அந்த ஒரு காரணத்திற்காக பல்வேறு வகைகளில் இன்றைக்கு வந்து அந்த காவிரி நதி நீர் வந்து நமக்கு பெறாத ஒரு நிலை வந்து அன்றைக்கு அந்த டேம் கட்டு ஏமாவதி அணை அன்றைக்கு அந்த வருடம் தான் கட்டப்பட்டது. எனவே அப்படியெல்லாம் வரலாற்றிலே வந்து துரோகம் செய்து திமுக தமிழ்நாட்டு மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். நம்ம வந்து இப்போ வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து இதை வந்து உடனடியாக விசாரித்து அதன் அடிப்படையில் வந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்த மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும். மத்திய அரசு மனு ஏற்கக்கூடாது, அந்த காலந்தாழ்த்தும் செயல் கூட ஒரு அநீதி என்று சொல்லி தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம். 9ஆம் தேதி விசாரணை வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்கிடையில் வந்து நாம் வந்து ஒரு உண்ணாவிரதம் வந்து தமிழ்நாடு முழுவதும் 15 லட்சம் பேர் பொதுமக்களும் கலந்துட்டாங்க. ஆர்வத்தோடு பொதுமக்களும் கலந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எழுச்சியோடு இன்றைக்கு வந்து அந்த உண்ணாவிரதம் அறப்போராட்டம் நடந்தது, பொதுமக்களும் கலந்துட்டாங்க. அதனால் அடுத்த கட்ட போராட்டம் என்ன என்பது குறித்து கட்சி தான் முடிவு செய்யும். எனவே அது நான் முடிவு செய்ய வேண்டிய ஒரு ஆள் இல்லை உங்களுக்கு இம்ப்ளைடாக வந்து அதில் வந்து பார்ட்டி யார் அதில் சுப்ரீம் கோர்ட்னுடைய இதில் வாட்டர் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டு அது எந்த நீர்வளத்துறை அமைச்சகம். ஸோ நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு மேலே இது நம்முடைய வந்து யூனியன் கேபினட், யூனியன் மினிஸ்ட்ரி. யூனியன் மினிஸ்ட்ரின் போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதனால தானே இப்போ வந்து அந்த பார்ட்டியாகவே நாங்கள் வந்து யாரை போட்டிருக்கோம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூனியன் கேபினட் செக்ரட்டரியை தான் கண்ட்ரோம் டவர் மேலே போட்டிருக்கோம். அதே போல் வாட்டர் ரிசோர்ஸஸ் ஒன் செக்ரட்டரி, மேனேஜ்மெண்ட் செக்ரட்டரி நீர் அதுதாங்க சொல்கிறேன். மத்திய அரசுனா யாருங்க? இதுவரை இப்போ உள்ளங்கைக்கு நெல்லிக்கனி போல் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. யாரை எதிர்த்து நாங்கள் போராடுறோம்? உண்ணாவிரதம் யார் எதிர்த்து போராடணும்? மத்திய அரசு எதிர்த்து தான் போராடுறோம். மத்திய அரசுக்கு தாங்க டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க கோர்ட்டு. தனிப்பட்ட யாருக்கும் அவங்க வந்து கொடுக்கல, பிரைம் மினிஸ்டர் பேரில் கொடுக்கல, அப்புறம் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் மேலே கொடுக்கல, அப்புறம் அவர் ஆன்ரபிள் மினிஸ்டர் நிதின் கட்காரி மேலே கொடுக்கல. அவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அந்த மத்திய அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னா நாங்கள் என்ன சொல்லுவோன்னா மத்திய அரசை வலியுறுத்தி தான் அந்த உண்ணாவிரதம். அப்போ அது புரிஞ்சுங்க. அது அதாவது பொதுவாகவே வந்து
மாநிலத்தில் வந்து நிலவும் பிரச்சனைகள், அதாவது வந்து ஒரு அடிப்படை வசதிகள், அது எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அவ்வப்போது வந்து ஆளுநர் வந்து கேட்டறிவது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் வந்து ஆளுநர் வந்து அந்த பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தார். முழுமை அளவுக்கு வந்து சிஎம் வந்து பிரீஃப் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து அடிப்படை இப்போ ட்ரிங்கிங் வாட்ரு எல்லா அடிப்படை வசதியிலேருந்து, அதே போல் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி முழுமையான அளவுக்கு வந்து பராமரிக்கப்பட்டு மக்களுடைய சகஜ வாழ்க்கைக்கு எல்லா விதமான எந்த பாதிப்பு இல்லாமல் இப்போ எந்த பாதிப்பு இல்லாமல் அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தோம்னா, கவர்னர் பொறுத்தவரை ஆளுநர் பொறுத்தவரை அவர் தன்னுடைய திருப்தியை தெரிவித்தார். நீங்கள் நல்ல நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொன்னார். அது அதுதான் சிஎம் வந்து வெளில சொன்னார். புதுச்சேரியும் தமிழ்நாடும் நீங்க ஒப்பிட முடியாது. புதுச்சேரி வந்து அது வந்து ஒரு வந்து யூனியன் டெரிட்டரி, அது இருங்க யூனியன், அது வந்து யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரி மத்திய அரசின் கட்டுப்பாட்டு கீழ் வருகின்ற ஒரு மாநிலம். அந்த மாநிலத்துக்கு வந்து லெப்டினன்ட் கவர்னர் வந்து அவங்க தான் வந்து அந்த அதிகாரங்கள்லாம் சில அதிகாரங்கள் இருக்குது. ஏன்னா அந்த அடிப்படையில் அவங்க கருத்து சொல்லலாம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் முழுமை அளவுக்கு அதிகாரம். ஏன்னா அம்மாவுடைய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்ற வகையில் என்னென்ன வந்து ஜனநாயக ரீதியில் ஜனநாயக வழியில் வந்து சொல்லப்பட்டது, சட்டத்தில் சொல்லப்பட்டது, எல்லா வழிமுறைகளும் அது வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நிச்சயமாக நம்முடைய உரிமைகள் வந்து நிலைநாட்டப்படும். இங்கே வந்து அம்மாவுடைய திட்டமான அந்த மானிய விலையில் வந்து பெண்களுக்கு இந்த ஸ்கூட்டர் வழங்குற திட்டம் கூட அன்னைக்கு வந்தப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து சிஎம் வலியுறுத்திருக்காரு. அதே போல் எல்லா விதமான அழுத்தமும் வந்து மத்திய அரசுக்கு வந்து கொடுக்கப்பட்டு வருகின்றது. ஏன்னா நிச்சயமாக என்ன இன்னும் என்னென்ன வகையில் வந்து நாங்கள் வந்து அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கட்சியும் சரி அரசும் சரி நிச்சயமாக அழுத்தங்கள் நிச்சயமாக கொடுக்கும். கமல்ஹாசனை பொறுத்தவரை சொல்கிறேன், நீங்கள் வந்து நேற்றைக்கு சொல்லியிருக்காரு அவர் சேதனை, அவரை பொறுத்தவரையில் வந்து ஒரு ரிட்டையர்டு ஆக்டர் அவர் வந்து நிஜ வாழ்க்கையில் அவர் வேணால் வந்து வில்லனாக இருக்கலாம், அதே போல் படத்தில் கதாநாயகன் நடிக்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் வில்லனாக இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் நிஜ வாழ்க்கையிலையும் ஹீரோ, எல்லா விஷயங்களும் ஹீரோவாக தான் இருக்கிறோம். அதனால் ஒரு அரசியல் அப்ரெண்டிஸ் திரு கமல்ஹாசன் அவர்கள் நிறைய விஷயங்கள் இன்னும் ஒன்று கற்றுக்க வேண்டியிருக்கு. இன்னும் ஏ டு செட்னா இன்னும் ஏ அளவில் தான் இருக்கிறீங்க, நீங்கள் பி அளவில் கூட தாண்டல. அதுக்காக வந்து நீங்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சிட்ட மாதிரி காவிரி வரலாறு தெரியாது உங்களுக்கு, முல்லை பெரியார் வரலாறு தெரியாது, கச்சத்தீவு வரலாறு தெரியாது, தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகள்லாம் வந்து எந்த காலத்தில் வந்து எவ்வளோ காலமாக வந்து போராடிட்டுருக்கோம், அப்போல்லாம் வந்து எந்த விதமான வாய் திறக்காதவர் இப்போ இன்றைக்கி வந்து ஏதோ வானத்தந்து உதிச்ச மாதிரி ஒரு அரசியல் அப்ரெண்டிஸ் பேசுகிறது உண்மையிலேயே ஒரு நகைப்புக்குரிய விஷயமாக தான் நான் எடுத்துக்க முடியும். ஓகே.